இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். 2 மாதங்களாக மாநிலம் பற்றி எரியுது. 75 நாட்களாக இன்டர்நெட்டே இல்லை. இன்னைக்கு வந்து இந்த மன்னிக்க முடியாத ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிறது. 2002 குஜராத் இன படுகொலையின் பொழுது நடந்ததை விட மோசமான சம்பவங்கள் இன்றைக்கு மணிப்பூரில் நடக்குது. மணிப்பூரில் இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். அந்த முதலமைச்சர் இப்பொழுதாவது ஒன்று அவர் ராஜினாமா பண்ணணும், இல்லை மோடி கவர்மெண்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரோலுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா குஜராத்தை எப்படி ஆண்டார்களோ மோடியும் அமித்ஷாவும் அந்த மாதிரி தான் அவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் இந்த 9 வருஷத்தில் பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் நீங்கள் சொல்லி. யாரையுமே வந்து மதிக்காத நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு குட்டி குட்டி கட்சிகளை கூட தேடி போய் அரவணைத்து அவர்களை ஆற தழுவுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும், அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும், மம்தா பானர்ஜியும் சீதாராம் யெச்சூரியும் ஒரு மேடையில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ எது அவர்களை ஒன்றிணைக்கிறது? மோடி என்ற ஃபேக்டர் ஒன்றிணைக்கிறது. 9 வருஷம் தூக்கி இருந்துட்டு இப்போ நாங்களும் சேர்ந்துக்கிறோன்னா, என் ஏடிஎம்கே மந்திரி 9 பேர் மேலே சிபிஐ கேஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் இருக்கா, 3 மந்திரி மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, அங்கே போய் இடி நிற்க வேண்டியதானே? இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் சொல்லக்கூடிய இந்த எதிர்கட்சி ஒற்றுமையில் கண்டிப்பாக என்டிஏவை விட அதிக பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி கூட வந்து இந்த சம்பவத்தை செஞ்சவனை தண்டிப்பான்னு வாய்ஸ் அவர்டால் தான் பிரதமர் விடுகிறாரே தவிர, மணிப்பூர் பிரச்சனையின் ஆழத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறார்? சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழுங்க, மறந்துடாதீங்க, இதெல்லாம் வந்து வெட்டி தலை குனிய வேண்டிய விஷயம். வணக்கம் நேயர்களே, விகடன் பொலிட்டிக் டாக் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். இந்த நேர்காணல் பகுதியில் அரசியல் சார்ந்த பல கேள்விகள் அவர்கிட்ட முன்னுக்கு இருக்கோம், பேசலாம். சார் வணக்கம். 38 vs 26 இதுதான் வந்து ஒரு டாக்காக இருக்குது. என்டிஏ வெர்சஸ் இந்தியா, அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஆளும் தரப்பு வெர்சஸ் எதிர்கட்சிகள்? 9 ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தை பாஜக கூட்டியிருக்கிறது என்பதே எதிர்கட்சி ஒற்றுமை கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் 38-26 நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது. இதில் வந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை நீங்கள் மேற்கொள்கிறீங்களா, அனைவரையும் உள்ளடக்கிய அரசியலை நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்களா இல்லையா என்பது தான் கேள்வி. என்டிஏ ஆரம்பித்து இந்த ஆண்டுடன் 25 ஆண்டுகள் ஆழ்கின்றன. அதனால தான் அந்த நாளை பிரதமர் தேர்ந்தெடுத்தார், மோடி தேர்ந்தெடுத்தார் என்று வியாகியானம் கொடுக்கிறார்கள் பாஜக நண்பர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2014 வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்ற அவையில் மைய மண்டபத்தில் பேசும்போது நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, நமக்கு இப்போ 282 சீட் இருக்குது பிஜேபிக்கு, ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ண போகிறோன்னு சொன்னார். 2019 வந்து 280 302 மாறிச்சு. 29 MLAs வந்து என்டிஏலேருந்து இருக்காங்க, பிஜேபிக்கு 302 303 பேர் இருக்காங்க. ஆனால் இது வந்து உதட்டளவில் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்ததே அல்லாமல் நடைமுறையில் அவர்கள் வந்து என்டிஏவுக்கான மரியாதையை கிஞ்சித்தும் கொடுக்கவில்லை என்பதற்கான சரியான உதாரணம், ஒரே ஒரு முறை கூட 9 ஆண்டு காலத்தில் என்டிஏ கூட்டம் கூட்டப்பட்டதில்லை, என்டிஏவுக்கென்று ஸ்டியரிங் கமிட்டி ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டதில்லை, அதற்கான கன்வீனர் என்று பெயரளவில் கூட வந்து ஒருவர் நியமிக்காமல் திடீரென்று அமித்ஷாவை இப்போ கன்வீனர் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாமே எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகளின் கூட்டம் முதல்ல பாட்னால கடந்த மாதம் நடைபெற்றது. தற்பொழுது இப்போ இதில் நம்முடைய 17-18 பெங்களூரில் நடைபெற்ற இந்த கூட்டம், 26 கட்சிகளை உள்ளடக்கிய அந்த கூட்டம், எதிர்கட்சிகளின் இந்த ஒற்றுமை வந்து பாஜகவுக்கு கலக்கத்தை கிளியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அவர்கள் என்டிஏ கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அவங்க என்ன, இவர்களும் வந்து ஒரு அடுத்தகட்ட ஒரு நகர்வுக்கு போறாங்க, 2024 தேர்தலை ஒட்டி எங்களுடைய பலத்தை காட்டுறோம் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். என்டிஏ கண்டிப்பாக அது வந்து பலத்தை காட்டுறதுன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வது என்பதை விட, எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து இவர்கள் அஞ்ச தொடங்கி இருக்கிறார்கள் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்டிஏன்றது ஒன்று வந்து இருக்குது 98லேருந்து, ஆனால் இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட என்டிஏவை பற்றி அவர்களுக்கு பேசியது கிடையாது. என்டிஏ அரசு என்று 2014 சென்ட்ரல் ஹாலில், பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலில் நரேந்திர மோடி பேசினதை தவிர்த்து அதுக்கு பிறகு இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட என்டிஏ என்ற வார்த்தையை கூட நரேந்திர மோடியோ, அமித்ஷாவோ, பாஜகவோ, ஆர்எஸ்எஸோ அல்லது அந்த கட்சியின் தலைவர்களோ, மத்திய அமைச்சர்களோ, பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட வந்து
அந்த வார்த்தையை கூட வந்து உச்சரித்தது கிடையாது. அதிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு, 272 இஸ் தி மேஜிக் மார்க். அதை கண்டிப்பாக வந்து இந்த முறை தன்னிச்சையாக தானாக தன்னுடைய சொந்த காலில் பாஜகவால் அடைய முடியாது என்பது தெரிந்த காரணத்தால் தான் அவர்கள் இன்று என்டிஏவை பற்றி பேசுகிறார்கள். இவர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கட்சிகளை தேடி தேடி போய் கொண்டு வந்து சேர்த்து கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு வந்து சிராக் பாஸ்வான், இந்த 38ல் அதிமுகவை தவிர பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா சிவசேனா ஒன்று இருக்குது, பாஸ்வானோட கட்சி இருக்குது, என்சிபி இருக்குது, வேற யார் இருக்குதா? இதே இவங்க கூட 2014லையும் 19லையும் இவருடன் இருந்த அக்காலி தளம் இல்லை, சிவசேனா இல்லை, ஜனதாதள் யுனைடெட் இல்லை, இந்த மூணு பெரிய கட்சிகள் கிடையாது, தெலுங்கு தேசம் இல்லை. இல்லை, அவன் 14 19ல் இல்லை அவங்க வந்து. சி, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து 26% 38%, நீங்கள் இந்த மாதிரி சிறிய கட்சிகள் 3000 கட்சி இருக்குது இந்தியாவில், அது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு 38 இல்லை 3080 கட்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரவுண்டில் என்ன அது டிஃப்ரென்ஸை ஏற்படுத்த போகுது என்பது தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வாஜ்பாயோடைய என்டிஏ கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து இருந்த கட்சிகள் 24, 38 கட்சிகள் இப்போ என்டிஏ இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி ஒரு அமைப்பாக வந்து என்டிஏ இருக்கு, பிஜேபி இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேணாமா? எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த 24 எந்த 38 எந்த தலைவர் வாஜ்பாயும் மோடியும் ஒன்றா என்ற கேள்வி எழுகிறார். அந்த கட்சிகள் வந்து நான் தான் சொல்லினேன், முதல்ல என்டிஏவோட கன்வீனராக ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இருந்தார், அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு இருந்தார். இத்தனைக்கும் அப்பயும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி இருந்தாலும் வாஜ்பாய் வந்து டுக்க கான்ஷியஸ் டிசிஷன், அதாவது வந்து மெஜாரிட்டி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் கன்வீனராக இருக்கக்கூடாது, மாறாக நான் பிஜேபி பார்ட்டி என்டிஏ பார்ட்டி தான் கன்வீனராக இருக்கணும்னு முதல்ல ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸையும் அதன் பிறகு தென்னிந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் டிடிபி தலைவர் சந்திரபாபு நாயுடையும் அவர் வந்து கன்வீனராக போட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, நீங்கள் அது 24 இது 26 இது 38 அப்படி பார்க்கக்கூடாது. எந்த கட்சிகள் கடந்த காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன, இன்றைக்கு வந்து இந்த ஒரு பெருந்தன்மைக்கு காரணம் என்ன வந்தது, யாரையுமே வந்து மதிக்காத நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு குட்டி குட்டி கட்சிகளை கூட தேடி போய் அரவணைத்து அவர்களை ஆற தழுவுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாட்னா கூட்டத்திற்கு பிறகும் பெங்களூர் கூட்டத்திற்கு பிறகும் குறிப்பாக பாட்னா கூட்டத்திற்கு பிறகு இவர்களுடைய அச்சம் என்பது அதிகமாகி இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பர்செப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து எப்படி இருந்தாலும் பர்செப்ஷன் வாங்க, அதை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து மக்களை வந்து அணுகுகிறீர்கள், மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்கிறீர்கள், மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பது தான் அரசியல் சார்ந்தது. அதனால தான் வந்து ஒரு கூட்டணி அரசு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1977-80 இந்தியாவில் ஒரு கூட்டணி அரசு வந்தது, அது 2.5 ஆண்டுகால பரிசோதனை. அதன் பிறகு வந்து 9 ஆண்டுகாலம் காங்கிரஸ் புரூட்டல் மெஜாரிட்டியில் இருந்தது. அதன் பிறகு 1989 2014 வரையில் 25 ஆண்டுகாலம் கால் நூற்றாண்டு காலம் கூட்டணிகள் தான் இந்தியாவை ஆண்டது. இன்னும் 25 வருஷத்துக்கு கூட்டணி தான் இந்தியாவை ஆளும் என்று 2013-14 சொல்லப்பட்ட காலகட்டத்தில், 2014 புரூட்டல் மெஜாரிட்டியில் தனி மெஜாரிட்டியில் மிருகபலத்தில் வந்த பாஜக 2 முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இந்த கொலிஷன் எரா இஸ் ஓவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட்டணிகளின் சகாப்தம் முடிந்து விட்டது. இனிமேல் வந்து ஒரு தனி கட்சி தான் பாஜக தான் இன்னும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஆளப்போகிறது என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு 2014-19 ரிசல்ட் வந்து 24 இருக்காது, அதாவது தனி பெரும் கட்சியாக பாஜக உருவாகலாம் நான் மறுக்கவில்லை, ஆனால் இந்த 303 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. எக்ஸப்ட் குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஊப்பியில் 80 சீட்டு, குஜராத்தில் 26 சீட்டு, இந்த 106 சீட்லாம் உங்களுக்கு புரூட்டல் மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்குது. 26 குஜராத்தில் அடிப்பாங்க, இதில் வந்து 80 எப்படியும் ஒரு 65 சீட்டு 60 சீட்டு வரைக்கும் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 சீட்டு வரைக்கும் அவங்க அடிச்சிடுவாங்க. மிச்சம் இருக்க நம்பர்ஸ் எங்கேருந்து வரும், இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ 2 கூட்டணி, இப்போ வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கலாம்? பேர் வச்சுட்டாங்க, பேர் இல்லைன்னாங்க, பேர் வச்சாச்சு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதாவது வந்து தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கம், ஆனால் சவால்கள் நிரம்ப இருக்கின்றன, பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். காங்கிரஸ் கட்சி இறங்கி வராங்க, எங்களுக்கு காங்கிரஸ் ரொம்ப இறங்கி வராங்க, பிஎம் போஸ்டிங் கூட வேண்டாம்னு சொல்கிறாங்க. 2004 2024 ஒரு வித்தியாசம் என்னென்னா, 2004 வந்து
கூட்டணியை வந்து, அதாவது கடந்த காலங்களில் வந்து கூட்டணியை வந்து மூன்று முறை வந்து கூட்டணிகள் வந்து ஆட்சியாளர்களை பதவியிலேருந்து அகற்றியிருக்குது. 1977 இந்திரா காந்தி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயண தலைமையில் முக்கியமஸ்தர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி, மதிலிமையே, மது தண்டபதி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த மாதிரி பல தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கிய அந்த கூட்டணி இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பியது. ஆனால் 2.5 வருஷத்தில் கவுந்துருச்சு. ஆனால் அது ஒரு பரிபூர்ண வெற்றி. எப்படின்னா சர்வாதிகாரியாக இருந்த இந்திரா காந்தி ஜனநாயகவாதியாக மாறினார். 80 ஆட்சிக்கு வந்தோன்னா மனப்பூர்வமாக நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கோரினார். 1989 ராஜீவ்காந்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இதே மாதிரி ஒரு கூட்டணி வந்தது, அதுவும் வெற்றி பெற்றது. ஸோ ரெண்டுமே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸுக்கு, காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸுக்கு எதிராக வந்த எதிர்கட்சி ஒற்றுமை. 2004 வாஜ்பாய்க்கு எதிராக வந்தது பிஜேபிக்கு எதிராக, இன்றைக்கு மோடிக்கு எதிராக வந்திருக்குது 4வது முறையாக. இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 2004 இருந்த ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு இல்லை எதிர்கட்சிகளுக்கு. எப்படின்னா 2004 காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஹெகமனி இருந்தது, காங்கிரஸ் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து வரலாறுல இல்லாத அளவுக்கு படுதோல்வியை சந்தித்து பலவீனமான நிலையில் இருக்கிறது. 2004 அந்த ஹோல்டு வச்சிருந்தாங்க கையில், அந்த ஹோல்டு 2004 காங்கிரஸுக்கு வந்து அந்த ஹோல்டு இருந்தது. சோனியா காந்தி வந்து உடல் நலத்துடன் இருந்தார். துரதிருஷ்டவசமாக சோனியா காந்தி அவர்கள் என்ற உடல் நலம் குன்றி இருக்கிறார். காங்கிரஸ் வந்து தான் பிரதம மந்திரி இல்லைன்னு பேசுகிற லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2004 அவங்க அப்படி பேசலை. 2004 ரிசல்ட் வந்தப்போ 144 காங்கிரஸும், 137 பிஜேபி. ஆனால் இவங்க கூட்டணி தான் அதிகமாக ஜெயிச்சிருந்தது. முதல்ல சோனியா காந்தியை சொன்னாங்க அவருடைய வெளிநாட்டு பிறப்புரிமையால் அது தள்ளி போய் அது ரத்து அது வந்து சாத்தியப்படாமல் போய் டாக்டர் மன்மோகன் சிங் வந்தார். 10 ஆண்டுகள் நடந்தது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் போகும்பொழுது இருக்க நிலைமை என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பலமான நிலையில் காங்கிரஸ் இல்லை. நீங்கள் 1000 சொன்னீங்கனாலும் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி வருவதற்கு இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை என்பது, காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியோட தலைவர் கூட்டணியில் வந்தார்னா ஸ்திரத்தன்மை இருக்குமானா அது டவுட். வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 19% பார்த்தீங்கன்னா 19% காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. 2019 தேர்தலில் காங்கிரஸ் வந்து 19% 19% ஆஃப் ஓட்ஸை போல் பண்ணிச்சு. பிஜேபி வந்து 38% போல் பண்ணிச்சு. 38% வாங்கின பிஜேபிக்கு 302 சீட்டு, ஆனால் 19% வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு 52 சீட்டு தான். ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி என்பது வந்து அக்ராஸ் த கண்ட்ரி பிரசன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி என்பது காங்கிரஸ் தான். அப்படி பார்க்கும்பொழுது வந்து அந்த காங்கிரஸ் கட்சி தலைமையில் நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசை நிறுவாமல் வேற யார் பின்னாலேயாவது போய் நிற்கிறீங்கன்னா அங்கே ஸ்திரத்தன்மை வந்து சீர்குலையும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்பது சவால்கள் என்ன, நீங்கள் கேட்டீங்க சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும். எந்தெந்த மாநிலங்களில் எப்படி இவங்க சீட்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து மமதா 42 சீட்டு இருக்குது. கடந்த முறை வந்து பிஜேபி 18 சீட்டு ஜெயிச்சுது. மிச்சம் இருக்க சீட் 24 சீட்டோ 25 சீட்டோ இவங்க ஜெயிச்சாங்க. 24 சீட்டு வந்து நம்ம டிஎம்சி ஜெயிச்சாங்க. அங்கே வந்து லெஃப்ட்டு காங்கிரஸ் ரெண்டு பேருமே சேர்த்தா கூட வந்து இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் 9% தான் வருது. வேறஸ் பிஜேபிக்கு வந்து 23%, திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து 53%. பிஜேபியோட ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு, அது குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் குறைஞ்சாலும் யானைப்படுத்தா குதிரை மட்டும். இசி இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 52% 53% வச்சுக்கோங்க, 53% வந்து டிஎம்சி வாங்கியிருக்கு. ஆனா பிஜேபி வந்து 23%, காங்கிரஸும் லெஃப்ட்டும் சேர்ந்தே 9%, 10% வச்சிங்கன்னா கூட இந்த 10-23 கூட்டினா கூட 33 தான் வருது. வேற பிஜேபி இஸ் ஃபார் அஹெட், டிஎம்சி சாரி டிஎம்சி இஸ் ஃபார் அஹெட். அங்க என்ன சீட் ஷேரிங்க்கு நீங்க வரும்? மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பீகார், இல்லை பீகார் கூட கிடையாது, இந்த 5 ஸ்டேட்டு ப்ளஸ் தெலுங்கானா, இங்கெல்லாம் காங்கிரஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இந்த இடத்துல வந்து சீட் ஷேரிங்கில் எவ்வளோ வரைக்கும் காங்கிரஸ் மற்றவங்கள அக்காமடேட் பண்ணும், இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதாவது இந்த சீட் ஷேரிங் இஸ் கோயிங் டு பி ஹெல் ஆஃப் அ திங். ஆனால் ஆல்டர்னேட்டிவ், நாம் நம்முள் ஒன்றுபட தவறினோமையானால், 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வருவாரையானால், 29 மக்களவைத் தேர்தலை பற்றி நாம் எந்த கவலையும் பட வேணாம். ஏன்னா 24 தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிவு, இந்த புரிதல், இந்த ஞானம் எதிர்கட்சிகளுக்கு வந்தால் அவர்கள் தப்பித்தார்கள். அதாவது 29 எலெக்ஷன் மோடி ஜெயிச்சா கடைசி எலெக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறது சில பேர் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, அதீதமான வார்த்தைன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் ஒன்று இல்லாமல் இருக்காது, இருக்கும். சவுதி அரேபியாவில், பாகிஸ்தானில், ஏமனில் நடக்கிற மாதிரி எலெக்ஷனாக இருக்கும், ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷனாக அது இருக்காது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி எதிர்கட்சிகளுக்கு ஓரளவு வர தொடங்கியிருப்பதால் தான் ஒரு மேடையில் உட்காந்துருக்காங்க. அகிலேஷ் யாதவ், இவங்களும் நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும், அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும்,
மம்தா பானர்ஜியும் சீதாராம் யெச்சூரியும் ஒரு மேடையில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ எது அவர்களை ஒன்றிணைக்கிறது? மோடி என்ற ஃபேக்டர் ஒன்றிணைக்கிறது. ஒரு விதத்தில் வந்து மோடி பெருந்தவரை செய்து கொண்டிருக்கிறார். அது நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி என்னதான் அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருந்தாலும், அதிகார மமதியில் இருந்தாலும், குறைந்தபட்ச அறிவு இருந்தால், அந்த அரசியல்வாதி மாபெரும் தலைவர் என்று முத்திரை குத்தப்பட்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அது என்னன்னா, தன்னுடைய எதிரிகளை ஒருங்கிணைப்பதை செய்ய மாட்டார். நீ எப்போ வரைக்கும் புத்திசாலினா, உன் எதிரிகளை ஒருங்கிணைக்காமல் பார்த்து கொள்ளும் அறையில் தான் நீ புத்திசாலி. உன் எதிரிகளை பிரித்து பிரித்தாண்டால் தான் நீ புத்திசாலி. இங்கே நீ ஒழுங்கு உன்னுடைய எதிரிகளை ஒருங்கிணைக்க அனுமதித்திருக்கிறார். ஆகவே மோடியின் வீழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் இந்த பணி ரொம்ப கடினமானது. ஒன்று, சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், நீங்கள் கேட்ட கேள்விக்கணும். ரெண்டாவது, காமன் மினிமம் ப்ரோக்ராமில் எதை சேர்க்க போகிறாங்க, எதை சேர்க்கலன்றது பிரச்சனையாகும். இன்னொன்று, காமன் கேம்பெயின் நடக்குமா? பொது பிரச்சாரம், சில மாநிலங்களில் நடக்கும், சில மாநிலங்கள் நடக்க முடியும். இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து சிபிஎம்மும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றாக்க காங்கிரஸும் பிரச்சாரம் பண்ணுறது கஷ்டம். கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் பிரச்சாரம் பண்ணுறது கஷ்டம். தமிழ்நாட்டில் பண்ணலாம், ஆந்திராவில் பண்ணலாம், கர்நாடகாவில் பண்ணலாம், தெலுங்கானாவில் பண்ணலாம். ஆகவே இந்த மாதிரியான இது வந்து என்ன மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்? இன்னொன்று வந்து, யார் வந்து ஃபேஸாக வைக்க போகிறாங்க அப்படிங்க, பிஜேபியில் சொன்ன மாதிரி, என்டிஏல சொன்ன மாதிரி பிரசிடென்ட் யாராக இருப்பாங்க, கன்வீனர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும், கண்டிப்பாக வரும். பட் இது வந்து ஒருங்கிணைக்கிற புள்ளி எதுனா மோடியின் அட்டூழியங்கள். இப்போ நீங்கள் வந்து பொன்முடியை தூக்கி உள்ளே வைக்கிறது, பட்னாவில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்னைக்கு கூட்டம் அன்றைக்கி தூக்கி உள்ளே வைக்கிறது, அதன் பிறகு வந்து ஒன்று ரெண்டு மந்திரி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, 9 வருஷம் தூக்கி இருந்துட்டு இப்போ நாங்களும் சேர்ந்துக்கிறோன்னா, ஏன் ஏடிஎம்கே மந்திரி 9 பேர் மேலே சிபிஐ கேஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் இருக்கா, 3 மந்திரி மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே போய் ஈடி நிற்க வேண்டியதானே? அப்போ நீங்கள் தெளிவாக பழி வாங்குறீங்கன்னும் போது எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்கிறார்கள். அதாவது, தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் பாஜகவும் செய்யக்கூடிய தவறுகள் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும். அது வந்து இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்னு வரும்பொழுது, விச் இஸ் சீட் ஷேரிங், காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரே மேடையில் கேம்பெயின் பண்ணுறது, காமன் கேம்பெயின் இன் ஒன் பிளாட்ஃபார்ம், இவையெல்லாம் வந்து சீரியஸான இஷ்யூஸ். அடுத்தடுத்த கூட்டங்களில் இதெல்லாம் ஒன்றா ரெக்டிஃபை பண்ண வேண்டி இருக்கும். இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும்? 10 ஆண்டு கால ஆட்சியில் இருக்காங்க ஒரு பக்கம், சவால்கள் என்னென்ன இருக்கும்? இத்தனை கட்சிகள் கூட இருந்தாலும் கூட அவங்களுக்கும் சவால்கள் இருக்கும். பட் என்னென்னா வந்து, பவர் கையில் இருக்கிறதாலையும் அதில் போய் கூட்டணியில் சேர்ந்துருக்கவங்கெல்லாம் வந்து ரெண்டு கால்குலேஷனில் போயிருக்காங்க. ஒன்று வந்து வழக்குகள் இருக்குது, அதனால் 5 போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் அவங்க மோடி பிஜேபி கொடுக்குறத வாங்கிப்பாங்க. பெருசாக ஒன்றும் அவங்க மோதமாக பார்கன் பண்ண முடியாது. ஏன்னா நீ போனதே வந்து இல்லாட்டி ஜெயிலுக்கு போவேன், அதனால் நீ வந்து அங்கே போய் சேர்ந்துருக்க, அதனால் கொடுக்குறத நீ வாங்கிப்பேன். ரெண்டாவது வந்து, சில பேருக்கு சில அபிலாஷைகள் இருக்கிறது, அவற்றுக்கு தீனி போடப்படும். உதாரணத்துக்கு சிராக் பாஸ்வான், அதே மாதிரி வந்து குஷாவா பார்ட்டி, மாஞ்சி பார்ட்டி, இங்கே ஏடிஎம்கே, இவர்களுக்கான தேசியவாத காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை வச்சு தான் அவங்க அடிக்கிறது. ஸோ தீனி போடப்படுபவர்களுக்கு தீனி தேவைப்படுபவர்களுக்கு தீனி போடப்படும். வேறு மாதிரி நடவடிக்கைகள் தேவைப்படுபவர்களுக்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஐ திங்க், நல்ல கேள்வி. என்டிஏல பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் இருக்காது. பட் இந்தியாவில், இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் சொல்லக்கூடிய இந்த எதிர்கட்சி ஒற்றுமையில் கண்டிப்பாக என்டிஏவை விட அதிக பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்டிஏக்குள்ளே நம்ம பேசின மாதிரி அவர்கள் எதற்காக அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்களாம், ஒன்று வழக்குகளுக்கு 5 சேர்ந்திருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெருந்தீனிகளுக்காக போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு கான்செப்டில், இந்த ரெண்டு விஷயங்களின் அடிப்படையில் பிஜேபியுடன், என்டிஏவுடன், ஃபார் தட் மேட்டர் என்டிஏவுக்குள் போய் சேர்ந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு தேவையானது கொடுக்கப்பட்டு விட்டு. அவர்களுக்கு முன்னாடி இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குல்ல சார், அது அவர்கள் சமாளிப்பார்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட் அது இருக்கும், அதை வந்து வாய்ஸ் அவுடால்கள் மூலம் சமாளிப்பார்கள். செய்யாத சாதனைகளை செய்ததாக சொல்வார்கள், செஞ்சதை 10% செஞ்சதை வந்து 1000 மடங்கு செஞ்சதாக சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்லி எதிர்கட்சிகளுக்குள், இந்தியா அலையன்ஸுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட என்டிஏவுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். முதல்ல சொன்னது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ரெண்டாவது வந்து மணிப்பூர் மாதிரியான பிரச்சனைகள். என்டையர் நார்த் ஈஸ்டில் வந்து 25 சீட்ஸ் இருக்குது, அங்கே அதோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். மூணாவது வந்து, எதிர்கட்சி ஒற்றுமை என்பது பெரிய கலக்கத்தை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இது நம்பர்ஸ் கேம் தான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூபியில் 80, குஜராத்தில் 26, 106, நீங்கள் 26 குஜராத் அப்படியே எடுத்துருவாங்க, அப்சல்யூட்லி நோ டவுட். அதில்
இந்த 80ல் வந்து ஒரு 60வது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 60-65 வந்ததுன்னா கூட வந்து 65+26 90 வைங்க, சம்மேளனம் 90. இந்த 90-ஐ தாண்டி மற்ற இடங்கள் எல்லாருமே மத்திய பிரதேஷில், பீகாரில், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், ஹரியானாவில், ஹரியானாவில் 10 சீட்டு, பஞ்சாபில், என்டையர் நார்த் ஈஸ்ட்டு, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எதிர்கட்சிகள் காமன் கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா ஒரு 200 தொகுதிகளில் இந்த 106 தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு 200 கான்ஸ்டுவன்சிஸில் வந்து காமன் கேண்டிடேட் போடப்படுகிறதுன்னா ஃபினிஷ்ட் பிஜேபி. சவுத் எடுத்திங்கன்னா 130 சீட்டு இருக்கு. எங்கே இருக்குது பிஜேபிக்கு? லாஸ்ட் டைம் வந்து கர்நாடகாவில் 28-25 அடித்தாங்க, இந்த முறை கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானா அவங்க நினச்ச மாதிரி கிடையாது. தமிழ்நாடு வாஷ் அவுட், தமிழ்நாடு கேரளா வாஷ் அவுட். அப்போ இட் வில் பி பிஜேபி முக்து தக்ஷன் பாரத். அவங்க எப்படி காங்கிரஸ் முக்து பாரத்னாங்களோ பிஜேபி முக்து தக்ஷன் பாரத். அப்போ இந்த நம்பர்ஸ் கேமில் அவங்கள எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கனாலும் ஈவன் இஃப் இட் இஸ் 100 சீட்ஸ்னா கூட தே வில் ஃபால் லெஸ் தன் 200. அந்த சேலஞ்சை எப்படி மீட் அவுட் பண்ணுறது? ஒருவேளை இந்த 302 வராமல் 250 வந்துன்னா என்ன பண்ணணும், 200 கீழே போச்சுன்னா என்ன பண்ணணுன்ற பிளான் பி, பிளான் சி, பிளான் டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் புல்வாமா மாதிரி ஏதாவது அன்ஃபோர்ஸின் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் இப்போ சாத்தியக்கூறு கம்மி. ரெண்டு இஷ்யூ வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று வந்து இந்த அதாவது வந்து ஒன்று வந்து இந்த 5 state elections ராதர் வரக்கூடிய நவம்பரில் பார்த்தீங்கன்னா, நவம்பர் டிசம்பரில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம், தெலுங்கானா, 5 state election இருக்குது. இந்த 5 ஸ்டேட்டில் வந்து 3 ஸ்டேட்டு வந்து காங்கிரஸ் எஸ் பிரைட் சான்சஸ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா. ராஜஸ்தான் பவரில் இருக்கிறதால இட் மே கோ ஐதர் வே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ரூல் பண்ணிவிட்டு திரும்ப போகும்போது பிஜேபிக்கு தான் அங்கே சான்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை வந்து அஃப்கோர்ஸ் மிசோரம் இஸ் அ ஸ்மால் ஸ்டேட், அதை விட்டுடலாம். இந்த 5 மாநில தேர்தல்களில் ஒரு 2 ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சதுன்னா கூட இட் வில் பி எ கேம் சேஞ்சர். அதாவது இன்னைக்கு வந்து பேக் சீட்டில் இருக்க காங்கிரஸ், கார்கே சொன்னார்ல எங்களுக்கு பிரதமர் பதவியில் ஆசை இல்லை, அந்த சினாரியோ மாறும். காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது கண்டிப்பாக பிஜேபிக்கு மரண அடியை தான் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க 52 ஒரு 250% இன்க்ரீஸ் ஆகும் வச்சுக்கோங்க. 120 சீட் வந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான், 100+ வந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த 5 மாநிலங்கள், நான் 2 விஷயத்த சொன்னேன். முதல் விஷயம், இந்த 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோராமில் ஏதாவது ஒரு 2 ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சா கூட இட் வில் பி அ கேம் சேஞ்சர். அதாவது இம்பாக்டை ஏற்படுத்துறது. அவங்களுக்கு என்ன லாபம்னா, ராமர் கோயில் ஜனவரியில் ராமர் கோயிலை திறந்து அதில் கிளப்பி விடப்படக்கூடிய அந்த உண்மத்தம் இருக்கு இல்லையா, அந்த வெறி இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கான அட்வான்டேஜ். இதுக்கு நடுப்புற ராமர் கோயிலை திறக்கும் பொழுதோ திறந்த பிறகோ இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன்ஸ், ஜனவரியில் திறந்து ஏப்ரல் மேலே எலெக்ஷன், அந்த காலகட்டத்தில் ஜனவரியில் கோயிலில் திறக்கிறாங்க, ஏப்ரல் மேலே எலெக்ஷன், இந்த இடைப்பட்ட காலத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகள், பேரழிவை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுகள், மதக்கலவரங்கள் உருவானால், உருவாக்கப்பட்டால் தட் வில் பி எ கேம் சேஞ்சர். ஒரு கம்பேரிட்டிவாக சொல்லுங்கள் சார், மணிப்பூர் மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது பிரதமர் வந்து இந்த ஏதாவது 2 பெண்மணிகள் வந்து இந்த அளவுக்கு கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகிறாங்க அப்படிங்கும்போது தான் வாய் திறந்து பேசுகிறார், அழுத்தத்தின் காரணமாக பேசுகிறார். 70 நாட்கள் எதுவுமே பேசலை, அங்கே போகலை, நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் நரேந்திர மோடி, அந்த மனிதரின் பிரதமரின் உளவியல் பகுப்பாய்வு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் என்னுவாங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, எவ்வளவு அசிங்கம் உங்களுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு போய் அமெரிக்கால பட்டம் கொடுத்தாங்க, பிரான்ஸ்ல பட்டம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பறைசாற்றிக் கொள்கிறீர்கள், தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இதற்கு கண்டனம், கிட்டத்தட்ட கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழும். ஏன்னா அன்அக்செப்டபிள் டு த எக்ஸ்டென்ட், அது வந்து நினைத்தே பார்க்க முடியாத கொடுமை. அந்த முதலமைச்சர் இப்பயாவது ராஜினாமா பண்ணி அந்த மாநிலத்தை பீகார், அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட், மணிப்பூரில் இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட், அந்த முதலமைச்சர் இப்பொழுதாவது ஒன்று அவர் ராஜினாமா பண்ணணும், இல்லை மோடி கவர்மெண்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலுக்கு நீங்கள் கொண்டு வரணும். தங்களுடைய ஆட்சியையே கடந்த காலங்களில் டிஸ்மிஸ் செய்து இந்திய ஆட்சியாளர்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த முன்னுதாரணங்கள் உண்டு. மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களே தங்களுடைய
கட்சி சொந்த கட்சி வேறொரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்பொழுது அந்த நிலைமை கையை மீறி போனால் அந்த அரசை டிஸ்மிஸ் செய்து குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கொண்டு வந்த உதாரணங்கள் கடந்த காலங்களில் உண்டு. 1983 பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர் தர்பாரா சிங் பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவருடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தார். ஏனெனில் காலிஸ்தான் தீவிரவாதிகளின் அட்டூழியங்கள் தலைவிரித்தாடிய காலகட்டம். இங்கே வந்து அது எனக்கு தெரிஞ்சு 40 வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட அதே நிலைமை மணிப்பூரில் நிலவுது. ரெண்டு மாதங்களாக மாநிலம் பற்றி எறியுது. 75 நாட்களாக இன்டர்நெட்டே இல்லை. இன்றைக்கி வந்து இந்த மன்னிக்க முடியாத ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிறது. 2002 குஜராத் இனப்படுகொலையின் பொழுது நடந்ததை விட மோசமான சம்பவங்கள் இன்றைக்கு மணிப்பூரில் நடக்குது. மணிப்பூர் பற்றி எரிகிறது. குஜராத்திலேயே மோடி தலைமையில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது தான் மனித இனத்துக்கு எதிரான படுகொலைகள் நடந்தன, பாலியல் வன்முறைகள் நடந்தன, பில்கிஸ் பானோ கேஸ் எல்லாம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து 2 பெண்கள் வந்து நிர்வாணமாக நடத்தி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் அங்கு ஒரு அரசை வைத்து கொண்டிருப்பதும் அந்த டிஸ்மிஸ் செய்யாமல் இருக்கதும் அவலத்தின் உச்சம். ஏன் பிரதமர் வாயை திறக்கலன்னு நீங்கள் கேட்டீங்க. அவர் வாய் திறக்க மாட்டார். ஏன்னா பிரச்சனைன்ற ஒன்று அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய, பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய, பாஜகவுக்கு முகமூடியை கிழிக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் மோடியுடைய அணுகுமுறை என்பது ஒன்றே ஒன்று தான். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதையே அவர் என்டாஸ் பண்ண மாட்டார். முதல்ல ஒரு பிரச்சனைக்கான தீர்வுன்றது என்னங்க, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் நாடுகள் சமூகத்தின் வாழ்க்கையிலையும். உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்குது பர்சனலாக, ஃபஸ்ட் யூ ஹவ் டு அக்செப்ட் த ப்ராப்ளம். நீங்கள் இக்னோர் பண்ணுறது மூலமாக மட்டுமே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பிரதமருடைய அணுகுமுறை என்பது எங்கே பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு அங்கே நெருக்கடி இருக்குதுன்னா அவரோட ஒரே ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சு பிரச்சனையை அவர் என்டார்ஸ் பண்ணவே மாட்டார், பிரச்சனையை வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டார். இன்னைக்கு கூட வந்து இந்த சம்பவத்தை செஞ்சவனை தண்டிப்பான்னு வாய்ஸ் அவர்டால் தான் பிரதமர் விடுகிறாரே தவிர மணிப்பூர் பிரச்சனையின் ஆழத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறார்? சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழுங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். ஒரு நொடி கூட அந்த முதலமைச்சர் அங்கே பதவியில் இருக்கக்கூடாது. அவர் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் வந்தது போல சர்வதேச அரங்கில் பல்வேறு அமைப்புகளில் இந்தியாவுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐக்கிய நாடுகள் மன்றம் வரையில் இந்த பிரச்சனை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு நாட்டிலும் மனித உரிமை மீறல்கள் அப்பட்டமாக நடக்கும்போது அதை ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை என்று நீங்கள் ஒதுக்கி தள்ளவே முடியாது. ஆனால் அந்த அணுகுமுறையை தான் இந்தியா இன்று வெட்கங்கட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது பாரிஸில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார், நரேந்திர மோடி இருக்கார். அதே பாரிஸில் தான் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட கூட்டம் நடக்குது, அங்கே தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார்? இது ஐரோப்பாவின் இரட்டை முகத்தை காட்டுகிறதுன்றார். இப்போ இந்த சம்பவத்துக்கு என்ன சால்ஜாப்பு சொல்ல போகிறானுங்க? 2 பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். நடந்து 75 நாள் ஆகுது. இதற்கு என்ன வியாக்கியானத்தை, என்ன டிஃபென்ஸை இந்தியா கொடுக்க போகுது? ஆகவே சர்வதேச அளவில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க பட்டம் கொடுக்குறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு பட்டம் வாங்கிக்கிறாரு, எகிப்துக்கு போகிறார் வந்து காலில் விழுகிறாரு, எகிப்து நாட்டுக்கு போகிறாரு ஆர்டர் ஆஃப் நைல் பட்டத்தை வாங்கிக்கிறாரு, ஃப்ரான்ஸில் பட்டத்தை வாங்கிக்கிறாரு. எல்லா நாட்டிலையும் நீங்கள் பட்டத்தை வாங்கி கொள்ளலாம். ஆனால் உள்நாட்டில் நிலவரம் கலவரமாக இருக்கும்போது சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழும் பொழுது எத்தனை நாட்களுக்கு இந்த பம்மாத்து அரசியலை, இந்த மோசடி அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்க போகிறீர்கள். ஆனால் இது எல்லாமே தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வேறு. மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால தான் ஜீவா நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நிகழ்வில் 2 இஷ்யூஸ் வந்து எதிர்கட்சி ஒற்றுமைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. 1, 5 மாநில தேர்தல் முடிவுகள். அதில் 2 மாநிலங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சா கூட காங்கிரஸ் கை ஓங்கும். காங்கிரஸ் கை ஓங்குவது எதிர்கட்சி ஒற்றுமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்க்கும். பிஜேபியை பொறுத்தவரையில் ராமர் கோயிலே அவர்கள் திறந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்வேகம், அதைத் தொடர்ந்து புல்வாமா மாதிரியான உள்நாட்டை மையமாக கொண்ட சம்பவங்கள் ஏதாவது நடக்குமே ஆனால் அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக போகும். ஸோ வரும் 8-9 மாதங்கள் சவால் நிறைந்தவை. ஹோம் மினிஸ்டர் கீழே 2019 அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஹோம் மினிஸ்டர் கீழே வந்து நாடு அமைதியாக இருக்குது,
நக்சல்களுடைய வருகையெல்லாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் ஆனால் ஒரு மாநிலமே இந்த அளவுக்கு மாறுதுன்னா ஹோம் மினிஸ்டருடைய ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் மிஸ் ஆயிருக்கு? ஹோம் மினிஸ்டர்னு ஒருத்தர் கிடையாதுங்க, அவரால் உள்ள இன்னைக்கு போக முடியாது. அவர் மக்களுடன் எதிர்கட்சிகளுடன் பேசி அரசியல் செய்பவர் அல்ல, இன்க்ளூசிவ் பர்சன் கிடையாது அவர். அவர் சொல்லுவார், மற்றவங்கெல்லாம் கேட்கணும், அடி உதை தான். ஏன்னா குஜராத்தை எப்படி ஆண்டார்களோ மோடியும் அமித்ஷாவும் அந்த மாதிரி தான் அவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் இந்த 9 வருஷத்தில் பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் நீங்கள் சொல்லு, அல்லது அவர்கள் எடுத்த மூர்க்கத்தனமான முடிவுகளில் அவற்றில் எவ்வளவு பேரழிவு வந்தாலும் ஒரே ஒரு விஷயம், வேளாண் சட்டத்தை தவிர மற்ற எதிலாவது அவர்கள் பின்வாங்கினார்கள்னு சொல்லுங்கள், கிடையாது. ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது கிவ் அண்ட் டேக்குங்க, பாலிடிக்ஸ்ன்றது நெகோசியேஷன், பாலிடிக்ஸ்ன்றது கண்டினியூஸ் டைலாக். இது எதுவுமே பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, குறிப்பாக நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கிடையாது. வாஜ்பாய் மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் கூட நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். மூர்க்கமாக அரசியல் செய்தே குஜராத்தை 13 ஆண்டுகளும் இந்தியாவை 9 ஆண்டுகளும் ஆண்டவர்கள் இன்னைக்கு மணிப்பூர் பிரச்சனையில் பெருசாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க அங்கே, ஏன்னா பிரச்சனையின் மூல வித்தே அவங்களுடைய முதலமைச்சர். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் அதாவது இந்த அவலத்துக்கு பிறகு இவர்கள் ஆட்சியில் நீடிக்கிறார்கள் என்றால், இந்த நிர்வாணமாக பெண்கள் 2 பெண்கள் அழைத்து செல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகும், அது சமூக வலைதளங்களில் வந்து கொந்தளிப்பு இவ்வளவு தூரம் வந்த பிறகும் இவர்கள் ஆட்சியில் தொடர்கிறார்கள் என்றால், இவர்களை சொல்வதா இந்த மக்களை சொல்வதா? தங்கள் தகுதிக்கேற்ற தலைவர்களைத்தான் மக்கள் பெறுகிறார்கள் இல்லையா? நம் காலகட்டத்தின் சோகம் இது. ரொம்ப விரிவாகவே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ரொம்ப நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.